ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக வேற லெவலில் தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து பொண்ணுக்கு டியூட்டி இல்லை அப்படின்னு சொல்லி காலையில் மெசேஜ் அனுப்புனாங்க. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி டீ எல்லாம் போட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மெசேஜ் வந்துச்சு, இன்றைக்கி டியூட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டியூட்டி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம படுத்து தூங்க முடியாது, அதனால் வந்து சரி நம்ம இதோடி இதாட்டு காரை க்ளீன் பண்ணிடுவோம் நேரத்தோடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு காரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன். ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க காரை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க, அப்புறம் என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் காலையில் போய் காரை க்ளீன் பண்ண வீடியோ வந்து இந்த வீடியோடி சேர்த்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு எங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க, அதாவது லோக்கலில் உள்ள கிளினிக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஏரியாக்குன்னு ஒவ்வொரு கிளினிக்கு, அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிளினிக் இருக்கும், அது நம்ம ஏரியாவில் உள்ள கிளினிக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது இவங்க எதுக்காக இன்றைக்கி லீவ் போட்டாங்கங்கிறது தெரியலை. ஒருவேளை இவங்க கிளினிக்கு போயிட்டு மாத்திரை மருந்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடம் அட்ரஸே இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை. அதனால் நமக்கு அந்த மேடத்தோட எந்த வேலையுமே இப்போ வர்றதில்லை. அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கிடுவான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சால்மியால் போய் கறி வாங்கிடுவான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் மேடமோட எந்த தொடர்பும் இல்லை. இப்போ வந்து அந்த அவங்க பொண்ணுக்கு மட்டும்தான் இப்போ கார் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அவங்க எங்கேயாவது வெளியே போனால் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அவங்க பையன் ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஏதாவது சொன்னால் அவருக்கும் ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. மேடம் இல்லாததுனால வந்து வேலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் அவங்க எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க, எப்போ போனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது, எப்போ வராங்க அதுவுமே தெரியாது. அது எதுவுமே நம்மக்கிட்ட அவங்க கலந்துக்கிட மாட்டாங்க, நம்மளும் அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இது ஒவ்வொரு தடவையும் அவங்க இப்படி போகும்போது அமைதியாக போயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்றைக்கு வர்றாங்களோ அப்போ தான் நமக்கே தெரியும். சரி பார்க்கலாம் மேடம் எப்போ போயிட்டு வராங்கன்னு. ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அவங்க துருக்கி எம்பசிக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் சொன்னேன், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா எம்பசிக்கு போனாங்கன்னு சொல்லி ஒருக்க சொன்னேன். அவங்க இப்போ எந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் மேடமும் அவங்களுடைய சின்ன பொண்ணும் அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க சின்ன பொண்ணு காரில் வந்து ஒரு ஃப்ரெண்டு டோரில் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதாவது இவங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே கார் ரெடியாகி வீட்டுக்கு வந்துடும், அந்த அதை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து காரை வந்து ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் நம்ம கார்லேயுமே லைட்டாக கொஞ்சம் ரெண்டு சைடு டோர்லேயுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனால் பொண்ணோட கார் தான் அவங்க முதல்ல பார்ப்பாங்க, நம்ம கார்லாம் ரெண்டாவது தான். நம்ம கார்னால் இந்த கார் தான், இது வந்து மேடம் வருவாங்க அவங்க பொண்ணு வருவாங்க, அதனால் இதை வந்து அவங்க மெதுவாக தான் பார்ப்பாங்க. அவங்க பொண்ணு ஸ்பெஷலாக ஓட்டுற காரை தான் அவங்க வந்து முதல்ல பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஃபோன் பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் குவைத் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மனி வந்து 360 மாலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கிளினிக்கிலேருந்து நேராக 360 மாலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அங்கேருந்து நேரம் அங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்து இப்போ இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டுட்டு அவங்க எப்போதும் போல் ஒன்றுமே சொல்லாமல் அவங்க பாட்டு இறங்கி போயிட்டே இருந்துட்டாங்க. இப்போ நானும் ஒன்றும் கேட்டுக்கல, இப்போ வந்து போகணுமா நிற்கணுமாங்கிறது கூட தெரியலை. சரி நான் எப்போதும் போல் நம்ம வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் கார் போது பாருங்கள், அதுதான் வந்து 6th ரிங் ரோடு, அது நல்ல பெரிய ரோடு, அதிலலாம் வந்து 120 ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு. இப்போ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் தெரியுது பாருங்க, பச்சையும் மஞ்சையும், அது வந்து 50 நம்பர் ரோடு பிரியுது. இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் போயிட்டு 50 நம்பர் ரோட்டில் போய் மெர்ஜ் ஆயிடுவோம். இப்போ நமக்கு வந்து 50 நம்பர் ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் 5 நம்பர் ரோட்டை பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 360 மாலுக்கு வந்துட்டேன், அதாவது அவங்க வந்து ஒரு 1:15 இருக்கும், அப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டுட்டு வந்து நீ 360 மாலுக்கு வான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த நேரம் சாப்பிட வேற இல்லையே, இந்த நேரம் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி போவோன்னு சொல்லி சட்டை பேண்டை போட்டுட்டு சரி வந்து சாப்பிட்டுக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி கீழே லிஃப்டில் ஏறி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சாங்க, மெசேஜ் அனுப்புனாங்க. மெசேஜ் அனுப்பி நீ வந்து 2 மணிக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், 2 மணிக்கா சரி, அப்போ இன்னும் 2 மணிக்கு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது, நம்ம ஒரு 1/4 மணி நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி வந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக 1:55 ஆகிட்டு நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன், நான் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு. இப்போது நம்ம வந்து இந்த வெயிலில் தான் இப்போ பார்க்கிங் போட்டிருக்கோம், அங்கே இணலாம் கிடையாது, அதனால் வெயிலில் தான் நிற்கிறேன். இப்போ அவங்க வந்து முடிஞ்ச உடனே நம்மளை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம வந்து என்ட்ரன்ஸுக்கு போகணும். என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம்
அந்த சைடு தள்ளி கிடக்குது. அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்டாச்சு, அவங்க எங்கே போனாலும் ஓகே தான். ஓகே பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து நேற்று நைட்டு தான் வந்தேன். வந்து இந்த உள்பக்கம் வந்து அங்கே பார்க்கிங் போட்டேன் இந்த இடத்துல, இந்த ஈச்ச மரம் இருக்க பாருங்க அதை ஒட்டினாப்புல அங்கே நான் ஒரு பார்க்கிங் கிடச்சிது, அங்கே போட்டேன். நேற்று நைட்டு கூட்டம் சரியான கூட்டம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இன்னைக்கு லீவில் அதனால் மறுபடியும் வந்திருக்காங்க. சரி இப்போ எப்போ வராங்கன்னு தெரியல, பார்ப்போம். எல்லா இடமும் கார் தான் நிற்கிது, பார்ப்போம். அவங்க வந்து நான் வந்து இது ரெகுலராக ஒரு இடத்துல இறக்கி விடுவோம், அங்கே தான் நான் வந்திருக்கேன். அவங்க வந்து இந்த இப்போ என்ன பார்க்குறீங்களா, இதான் 360 சொல்லிட்டு இது ரவுண்டாக இருக்கும் அந்த பில்டிங் தான் வந்து. இது வந்து அந்த 360 இப்படி போகிறது, இது நடப்பாதை, இது வந்து இது உள்ளோடி தான் போவாங்க. இந்த சைடுமே அதாவது புது பில்டிங், இந்த சைடில் வந்து புது பில்டிங் புது மால்லாம் நிறைய இருக்கும். அந்த சைடு அது பழைய பில்டிங்கு, பழைய மால்கள்லாம் நிறைய இருக்கும். ரெண்டுமே வந்து பிஸியாக தான் இருக்கும், ஆட்கள் நிறைய இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சரி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்று ஃபோன் பண்ணிட்டாங்க, மணி வந்து 2:30 ஆச்சு. அவங்க 2 மணிக்கு வர சொன்னாங்க, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கூட ஆகிப்போச்சு. இப்போ நம்ம வந்து கேட்டுக்கிட்ட அப்படி மெதுவாட்டு போகும். இப்போ அவங்க வந்து அந்த கேட்டுக்கிட்ட நிற்பாங்க, அப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து வேலட் பார்க்கிங் இருக்குது, அதாவது இந்த ஓரத்தில் நிற்கிறாங்கள இவங்க வந்து கார் வந்துச்சுன்னா வேலட் பார்க்கிங் அவங்க நிற்கிறாங்கல்ல, அதாவது யாராவது வந்து காரை பார்க்கிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போக டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள கூப்பிட்டு கார் சாவியை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டோக்கனை வாங்கிட்டு நம்ம மாலுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி ஈற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம வெளியே வரோமோ அந்த டோக்கனை கொடுத்து காரை எடுத்துடுவான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க காரை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து வேலட் பார்க்கிங்கு. இப்போ டிரைவர் வரல, அவங்களே செல்ஃபாக கார் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இப்போ லேடிஸ்க்கெலாம் வந்து கார் பார்க்கிங்கை வந்து போய் கிடைக்காது, உடனே கார் பார்க்கிங் கிடைக்காது, நிறைய நேரம் பிஸியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இந்த மாதிரி பிளேஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த பேரிகார்டு போட்டு வச்சுருக்காங்கல்ல, இந்த பேரிகார்டை நவுட்டிட்டு அவங்க அதுக்குள்ளே கொண்டு காரை விட்டுருவாங்க. அங்கே பாருங்கள் வாட்டர் டேங்கு அங்கே சூப்பராக தெரியுது. அப்புறம் 6th ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் பறக்கத்தான் செய்யுது. இப்போ இது வந்து பகல் நேரம், மத்தியான டைம்ங்கிறதுனால வந்து ரொம்ப நெருக்கடி இல்லை. இதே இது இப்போ ராத்திரி டைம்லாம் வந்து இந்த மாதிரி நான் பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வந்தோம்னா இங்கே நிற்க விட மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. காரணம் என்னென்னா கார் வந்துக்கிட்டே இருக்கும், ஆட்கள் ஏறவும் இறங்கவும் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த கேட்டில். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியே 4-5 பேர் நிற்பாங்க, அப்போ அந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறது, காரை வந்து சரி பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஃப்ரெண்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, பொண்ணை இறக்கி விட்டுட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:40 ஆகிப்போச்சு, அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சுது, அநேகமாக இனி டியூட்டி வராதுன்னு நினைக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன வேலை வருதுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்டு, சாயங்காலம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோடி சேர்த்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஹத்தீனில் வந்து பொண்ணை இறக்கி விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இதாக தெரியுது பாருங்கள், அந்த பிளராக தெரியுதுல்ல, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஈரப்பம் தான் அதிகமாக இருக்குது, உள்ளே நான் ஏசி போட்டிருக்கேன், அதனால் வந்து அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட் டாட்டாக தெரியுது. ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப புழுக்கமான நேரம், அதனால் வந்து சூடும் இருக்கும் ஒரு பக்கம் புழுக்கமும் இருக்கும், அதனால் இந்த கிளாஸ்லலாம் இப்படி வருது. ஏற்கனவே க்ளீன் பண்ணாலும் மறுபடி இப்படி தான் ஆகுது. இப்போ பொண்ணு வந்து நீ வீட்டுக்கு போ, நான் ஃபோன் பண்ணுறேன், அப்போ வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ ராத்திரி மணி 11:30 ஆகிட்டு ஒரு 8:30 இருக்கும். 8:30 போல் மேடத்தோட பொண்ணு ஃபோன் போட்டாங்க, ஃபோன் போட்டு எனக்கு வந்து ஹத்தீனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 8:30 போயிட்டு அவங்கள ஹத்தீனில் கொண்டு விட்டேன். ஹத்தீனில் அவங்க அக்கா வீடு இருக்குது, இன்றைக்கி அவங்க டியூட்டிக்கு போகலை, அதனால் இப்போ மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் டியூட்டி எதுவும் வரல. அதுக்கப்புறம் அவங்க வந்து 8:30 தான் வந்து டியூட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்கள கொண்டு போய் ஹத்தீனில் நான் விட்டுட்டு வந்தேன். இப்போ வந்து அவங்க வந்து வர சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம அவங்கள போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம், அதுக்கப்புறம் நம்ம டியூட்டி முடிஞ்சிடும். சரி இப்போ நம்ம ஹத்தீனு போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வரலாம். நண்பர்களே, இப்போ வந்து ஹத்தீனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டு வாசலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம், நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வருவாங்க, கீழே வருவாங்க. அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க, நம்ம எடுத்து பேசுவோம் என்னன்ட்டு.
இப்போ வந்து பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு. நான் போயிட்டு நான் போகும்போதே அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காரை கொண்டு நிப்பாட்டவும் கரெக்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடு சாமம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பொண்ணை இந்த மாதிரி வந்து ஒரு டிரைவர் கூட அனுப்புனா வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு ரொம்ப பயந்து போய் இருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ராத்திரி 12 மணிக்கு மேலே வந்து ஒரு பொண்ணையும் டிரைவரையும் அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளைய வந்து அவங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமாக அனுப்புகிறாங்க. நீ எங்கே வர, கிளம்பிட்டியா, வச்சிட்டியா, ஒரு ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மாவே இங்கே கிடையாது முதல்ல, பார்த்துக்கிடுங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து ராத்திரி 12 மணிங்கிறது வந்து இது பகல் மாதிரி தான் இருக்குது அவங்கள பொறுத்த அளவில். அதனால் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ இதோடி முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். குவைத்தமிழ் டிரைவர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்டு, ஓகே பாய்.